ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்வக்காயில் விபூதி சிமிழ் அதாவது குங்குமச்சிமிழ் கேள்விப்பட்டிருக்க விபூதி சிமிழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது அவ்வளோ விசேஷம் நம்ம வீட்டில் வைக்கிறது. இப்போ இந்த வில்வக்காயை வந்து நம்ம எடுத்துக்கணும். காஞ்சதை எடுத்து நல்லா பெருசாக எடுத்திருக்கேன் நான். உள்ளுக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த லேஸ் ப்ளவுஸ் பிட்டு வைப்போம் இல்லையா, ப்ளவுஸ்க்கெல்லாம் வைக்கிறது அந்த லேஸ் வந்து க்ளூகன் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். ஒட்ட வச்சுட்டு நான் இது பாருங்கள் சுற்றி வர காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிண்ணம் மொட்டை அதை சிமிழ் மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டு இதே பக்கம் மேலே கீழே வந்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது ஒரு மண்டே இல்லாட்டி பிரதோஷ நாள் இதையே வந்து நம்ம செய்யணும். அப்போ தான் அதுலேயும் ஒரு விசேஷம் இருக்குது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. இந்த வில்வக்காய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்படியே ரொம்ப ஆக்ஷாப்ல வச்சு அறுத்துருங்க. அறுத்துட்டு இது பண்ணணும். சுற்றி வர வந்து பாருங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ திறந்து மூடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். சைடில் வந்து நம்ம பட்டை லேஸ் வச்சு இது போட்டு ஒட்டியிருக்கேன். அப்புறம் இந்த இப்படி திறந்தால் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சைடில் வந்து நம்ம இது போட்டு ஒட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ திறந்து வில்வ இலையை வந்து நம்ம ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே விபூதி போடணுங்க. விபூதி போட்டு நம்ம பூஜை குண்டில் வச்சோம் அப்படின்னா தீர தீர நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். விபூதி போட்டு நம்ம பூஜை குண்டில் வச்சுட்டு எடுத்து வைக்கிறப்ப இதில் வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. சிவன் அதாவது தீய சக்திகள் எதுவுமே நம்மளுக்கு அண்டாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் அதிகமாகும், அதாவது ஆன்மீகம் இதில் எல்லாம் நாட்டம் அதிகமாகுங்க. பாருங்கள் விளக்கி விட்டு அழகாக இருக்குது. இப்போ கட்டை விரலும் மோதிர விரலையும் தான் விபூதி இப்படி தான் எடுக்கணும். எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்கணும். ஒத்த விரலெல்லாம் எடுக்கக்கூடாது. கட்டை விரலும் மோதிர விரலும் அந்த இதில் தான் நம்ம இப்படி எடுத்து தான் நம்ம வைக்கணும். குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஆருத்ர தரிசனம், அதனால் நான் வந்து இது இன்றைக்கி பூஜை குண்டில் வைக்க போகிறேன். பூஜை குண்டில் வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அது இருக்கும். எந்த பவர் நல்ல இதாகும். தீய சக்திகள் எதையுமே நம்மக்கிட்ட அண்ட விடாதுங்க. அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு இது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு இது. சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.